சோனி எப்பவுமே நிறைய ஹெட்ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு வராங்க. அதுலேயும் சோனி சில ஹெட்ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்ஸில் வந்து லான்ச் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு சோனி பார்த்தீங்கன்னா WHCH510 அப்படிங்கிற ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் சோனி ஹெட்ஃபோன்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படிலாம் இருக்குது, இதோட ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து ஒர்த்தான ஹெட்ஃபோனாக இருக்குமாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சோனி WHCH510 சோனி ஹெட்செட்டை அன்பாக்ஸ் பண்ணலாம். இது அந்த சோனி ஹெட்செட்டோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி அந்த ஹெட்செட்டோட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கீழே அந்த ஹைலைட்டான ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 35 hoursக்கான நமக்கு பெரிய பேட்டரி பேக்கப் வந்து தருது. இதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். தென் பேக்கில் இந்த பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சீலை வந்து கட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதை ஹெட்செட் இதோட பில்ட் குவாலிட்டி பற்றி சொல்ல போனோம். வாவ், இதோட ஃபர்ஸ்ட் லுக்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுன்னு சொல்லலாம். ஓகே, இந்த பில்ட் குவாலிட்டி அண்ட் மற்றதை பற்றி அப்புறம் வரும். இப்போ இந்த பாக்ஸ் கனெக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இங்கே நம்மளுக்கு ஒரு யூஎஸ்பி டு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. தென் நம்மளுக்கான ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ அந்த ஹெட்ஃபோன்ஸோட பில்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதோட இயர் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட் கலர் வந்து நல்லா இருக்குது. தென் இந்த இன்னும் ரெண்டு கலர் வந்து அவைலபிளாக இருக்குது, ப்ளூ அண்ட் ஒயிட். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சா அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் தான். லைக் உங்களோட ஹெட்செட் இது ரொம்ப அதிகமாக கம்மியாக இருக்கும், உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த இயர் கேப்ஸ் பார்த்தீங்களா, உங்களுக்கு 90 degrees வரைக்கும் டில்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரு பேக்கில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. லைக் இது வந்து பெண்ட் ஆயிருமே, ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து டேமேஜ் ஆயிருமோங்கிறத எந்த விதமான பயம் இல்லை. இந்த மாதிரி டில் பண்ணி அழகாக உங்களோட பேக்கில் வந்து வச்சுக்கலாம். தென் இது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். தென் இந்த மாதிரி இயர் கேப்ஸ் இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டில் பண்ணிக்கலாம். தென் இது நல்லாயிருக்கு. தென் இந்த இயர் கேப்ஸ் ரைட் சைடோட இயர் கேப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மீடியா கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் வந்து இருக்குது. தென் இந்த சோர்ஸ் மாத்திரம் இருக்குது, ஆடியோ வந்து லைக் ப்ளூடூத்தா இல்லை ஒயர்ட் அந்த ஆக்ஸ் அந்த மாதிரி. தென் அடுத்தது நம்மளுக்கு ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஒரு டைப் சி போர்ட் வந்து இருக்குது. தென் ஒரு சின்ன இண்டிகேஷன் லைட் வந்து இருக்கும் இந்த பேட்டரி ஸ்டேட்டஸ். தென் சப்போஸ் இந்த ப்ளூடூத் கூட கனெக்டர்ஸ் அந்த ப்ளூ கலர் லைட் வந்து பிளிங்க் பண்ணி விட்டு விட்டு எரியறது. ஓகே, இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டிக்கு வந்து வருவோம். தென் இதோட ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு இது வந்து சூப்பர். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 300 mAh இன்பில்ட் பேட்டரி லித்தியம் பாலிமர் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டாண்ட்பை டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 hours வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸ் மியூசிக் ப்ளேபேக் வந்து கேட்கலாம். ஸ்டாண்ட்பை டைம் 200 hours வரைக்கும் கேட்கலாம். இந்த 5000 rupees இந்த செக்மெண்ட்டில் இப்படி ஒரு ஹெட்ஃபோன்ஸோட இந்த ப்ளேபேக்காக இருக்கட்டும், ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், நான் எந்த ஹெட்ஃபோன்ஸ்லையுமே பார்த்ததே கிடையாதுங்க. ஓகே, இப்போ இந்த ஹெட்ஃபோன்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 132 grams தான். தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கூட இருக்குது. இது வந்து ஒரு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் தான். அதனால் உங்கள் ஃபோனில் வந்துட்டு நீங்கள் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு ஒரு சப்போஸ் ரிலாக்ஸ்க்காக நீங்கள் வந்து ரூம் விட்டு வெளியே போனீங்கனாலும் வந்து நல்லா கிளியரான ஆடியோ வந்து கேட்குது. எந்த விதத்துலேயுமே அந்த ப்ளூடூத்தாக டிஸ்கனெக்ட் வந்து ஆகல. அடுத்து இதோட இதில் இருக்க அந்த குஷன் குவாலிட்டி, இந்த இயர்பீஸில் கொடுத்துருக்க அந்த குஷன் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காதில் வந்து நல்லா ஃபிட் ஆச்சு, நல்லா கம்ஃபர்டபுளான ஃபீலிங் வந்து இருந்துச்சு. பார்த்துக்கோங்க, என்னோட காதில் வந்து எந்த விதமான லைக் காதும் வெளியே வரல, கரெக்டாக என்னோடய இயர்ஸ்க்கு வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது, ஒரு நல்ல குவாலிட்டி குஷனை வந்து இது வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதனால் யூஸ் பண்ணுறது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. தென் நம்மளுக்கு இயர்ஸ்க்கு எந்த விதமான பெயின் இல்லை, நல்லா லைக் அந்த அமுத்தி பிடிக்கிற ஃபீல் வந்து எந்த விதத்துலையும் நம்மளுக்கு வந்து கிடையாது. இப்போது என்னோடய ஃபோனில் வந்துட்டு ஒரு மியூசிக் போட்டு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு வந்து நான் டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, இதோட ஸ்விட்ச் பவர் ஆன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மீடியா கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டர் பட்டனை ஒரு 3 seconds லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா உங்களுக்காக உங்கள் ப்ளூ கலர் இண்டிகேட் லைட் வந்து எரியும். தென் எப்போ போல் நீங்கள் வந்து ப்ளூடூத்தை வந்து பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் என் ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஆடியோ வந்து வைக்கிறேன். தென் உங்களுக்கு பாட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஆடியோ குவாலிட்டி. இதோட ஆடியோ குவாலிட்டி பற்றி சொல்லணும், சான்ஸ்லெஸ்ங்க. இப்படி இந்த அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு இப்படி ஆடியோ குவாலிட்டி பார்த்ததே இல்லை. இதோட ட்ரிபிள் பேஸாக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. இதோட ஃப்ரீக்வன்சி ரேட் பார்த்திங்கன்னா 20 hertz வந்து 20 kHz வரைக்கும் போகுது. ஒரு நார்மலோட
ஹியூமனோட ஹியரிங் ரேஞ்ச் அளவுக்கு தான் இருக்குது. தென் இதோட ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அந்த 5.1 ஆடியோ கூட நான் வந்து கேட்டிருந்தேன். அது வந்து நான் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் மாதிரி தான். இங்கே ஒரு ஆடியோ கேட்குதுன்னா லைக் இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கே கேட்குது, அந்த சப்போர்ட் கூட இதில் இருக்குது. பேஸ் வந்து சும்மா கிழிச்சிருச்சுங்க. பேஸ்லாம் நல்ல ஒரு நல்ல பேஸான சாங் போட்டு பாருங்க. அந்த டிஸ்டர்ப் வந்து ஆகாது எந்த பேஸ் சாங்லேயுமே. நல்லா அந்த எப்படி சொல்லலாம், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த இடம் மட்டும் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்குது. எந்த பேஸில் சவுண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் கிளியராக இருக்குது அந்த சவுண்ட் வந்துட்டு. வெல், ஒரு நல்ல ஹெட்ஃபோன் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாமல் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த சோனி ஹெட்செட் உங்களுக்கு ரொம்ப நல்ல சாய்ஸ்லேயே வந்து சொல்லுவேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 4990. இந்த ஹெட்செட் சுப்ரீம் மொபைல்ஸ் இருக்குது எல்லா பிரான்ச்லேயுமே அவைலபிளாக இருக்குது. தென் நீங்கள் சுப்ரீம் மொபைல்ஸில் போய் இந்த ஹெட்செட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கூட பண்ணி கொடுக்குங்க. அந்த ஆஃபர் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க சுப்ரீம் மொபைல்ஸ் பிரான்ச் வந்து விசிட் பண்ணுங்கள். அவங்களுக்கு உங்கள் என்ன ஆஃபர்ஸ்ன்னு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன். வெல், உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ ரித்திக் ஃப்ரம் சுப்ரீம் மொபைல்ஸ் அண்ட் சைனிங் ஆஃப் ஃபார் டுடே. பை. எது 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 வேணாலும் இது இது இதுதான் பெஸ்ட்.